ஹே தினபர வியூஸ், திஸ் இஸ் ருஷி டாகே. ஸோ இன்னைக்கு நம்ம கதிர், நம்ம ஹீரோ சத்ரு படத்தோட ஹீரோவோட பேசிட்டு உட்காந்து இன்டர்வியூ நான் கேட்க போகிற க்வெஷ்சன்ஸ் அண்ட் அவங்க ஆன்சர் பண்ண போகிறாங்க கஷ்டப்பட்டு. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் நியூ ஃபார்ம் ஆஃப் க்வெஷ்சன் ஆன்சர்ஸ், பேர் வித் மீ. ஓகே, ஹலோ கதிர். நீங்கள் தினமலரில் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஓகே ஓகே, தினமலர் தமிழ் சேனல் தானே? ஓ சரி, மாற்றி எடுத்துட்டாங்களோன்னு. ஓகே ஓகே, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஹீரோயின் வேணுமா? ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். கதிர்க்கு க்வெஷ்சன் புரியாதுல்ல, வேறு ஏதோ கேட்டான். ஸோ நான் பேசுகிறது நல்லா புரியும், அதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஹெல்ப் ஹெல்பிங். ஓ சரி சரி ஓகே. நான் ஜெர்னலிசம் படிச்சிருக்கேன், ஸோ அதை ஐ எம் யூஸிங் மை டேலண்ட் டுடே. ஓகே, மை ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் இஸ் தட் இந்த படத்தோட நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் காப் பண்ணுறீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் டூயிங் அ காப் ரோல், ஹவ் இஸ் இட் டெரர் அண்ட் எவ்ரி திங், எப்படி பண்ணீங்க? உங்கள் மூஞ்சி பார்த்தா ரொம்ப சாக்லேட் பாய் தான் தெரியுது. ஸோ என்ன, எப்படி சம்பாதிச்சிருக்கீங்க? எப்படி சம்பாதிச்சிருக்கீங்கல்ல, எப்படி சமாளிச்சிருக்கீங்க? ஆ சமாளிச்சிருக்கீங்க, நீங்கள் சமாளிச்சிட்டிங்கல்ல. ஓகே, இல்லை சத்ரு வந்து போலீஸ் படம் கிடையாது, இட் இஸ் லைக் ஒரு காப் கேரக்டரைசேஷன் இருக்க ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் ஃபிலிம் தான் சத்ரு. சத்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கமர்ஷியல் ஃபிலிம். அதுதான் சத்ரு பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் என்னதான் இருந்துச்சுன்னாலும் ஒரு என்ன சொல்கிற ஒரு எதிர்பார்ப்பு இதெல்லாமே வந்து இப்போ ஒரு ஒரு பிட் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது சத்ருவில் இருக்காது. பிகாஸ் ஏன்னா இட் இஸ் அன் என்டர்டெய்னிங், ஒரு புதுசான ஸ்க்ரீன் பிளேவோடு இருக்க ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான் சத்ரு. ஃபர்ஸ்ட் டே நம்ம கேரமில் உட்காந்து லைக் வி மெட் அண்ட் ஆல், நீங்கள் என்ன சொன்னீங்க தட் எனக்கு ஆக்டிங் கொஞ்சம் வராது, மெமரி யூனோ ஐ ஹாவ் அ ரியலி லெஸ் மெமரி பவர், அப்புறம் பிரெயின் அண்ட் கையெல்லாம் ஒர்க் ஆகுது, ஏதோ என்னமோ சொன்னப்பா. நானும் எவ்வளோ பயந்துட்டேன் பிகாஸ் ஸ்கிரிப்டில் அவங்க புலீஸ் இட்ஸ் அ வெரி ஹீரோ ஓரியன்டு இருக்கு, அதில் அவங்க சொல்கிறாங்க மைண்டு காலு வலிக்காது, ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். ஸோ மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வென் ஐ வாஸ் கிவிங் மை ஃபர்ஸ்ட் ஷாட் வித் யூ, யூ ஆர் மெஸ்மரைசிங். லைக் நீங்கள் அந்த புலீஸ் காஸ்ட்யூமில் வென் யூ கேம் அந்த ஃபர்ஸ்ட் இயர், உங்களுக்கு யூ ஹாவ் டு ஷவுட் இட் மீனோ வென் ஐ வாஸ் டூயிங் த கலாட்டா ஏய் சொல்லிட்டு, ஸோ ஜென்யூன் தட் வாஸ். நானும் பயந்துட்டேன் என்னப்பா இங்கேருந்து வந்து இந்த ஆக்டிங். ஸோ வை டிட் யூ லைக் டு மீ ஃபர்ஸ்ட்? அது மட்டும் சொல்லுங்கள், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், யூ சப்போஸ் டு டெல் த ட்ரூத் டு யுவர் கோ ஸ்டார்ஸ். இல்லை ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நான் ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டேன், உங்களுக்கு கேட்கல, அதனால கோவம் வந்து ஏய் அப்படின்னு கத்துனதுனால உங்களுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கு. ஏன்னா அந்த சவுண்டில் உங்களுக்கு கேட்கல, அதுதான் உண்மை. அது தெரியாமல் நீங்கள் அப்படின்னு நினச்சிட்டீங்க, பட் இன்னொன்று அப்படியெல்லாம் இல்லை, தெரில ஜென்ரலாக கொஞ்சம் தன்னடக்கம் மெயின்டைன் பண்ணிக்கிறது தான், வேற ஒன்றும் அவ்வளோ சீன்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய கேள்வி லைக் கேட்டுக்கிட்டே இருந்தேன் தட் யூஆர் வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் ஹீரோயின் அண்ட் யூஆர் வெரி யூனோ லைக் ஒரு நல்ல கோ ஸ்டாராக இருந்த கூட ஒரு குட் ஃப்ரெண்ட் ஆல்சோ யூ ஆர். ஸோ இன் நீங்கள் பார்ப்பீங்களே இந்த கட் அவுட்டில் ஒரு ஹீரோயினில் நான் வருத்தப்படலையா? இல்லை இப்போ எப்படிலாம் கட் அவுட்டில் நம்ம ஃபோட்டோ இருந்தாவே சந்தோஷப்பட்டுக்கணும், இப்போ ஹீரோயின் ஃபோட்டோ இல்லைன்னு வருத்தப்படுற ஸ்டேஜ் இல்லை இதில் இல்லை. இன்னொன்று ஹீரோயின் பற்றி நல்லா பெருசாக பாசிட்டிவாக சொல்லணும், பட் இப்படி நீங்கள் நல்ல ஃப்ரெண்டே இல்லை, நல்ல கோ ஸ்டாரே இல்லை சொல்லணும்ல டேரக்டர் சார், ஒரு கட் அவுட்டில் ஒரு சின்ன ஃபோட்டோ அப்படி வச்சுக்கிறது. டேரக்டர் பேர் இங்கே நான் தேடிட்டுருக்கேன், நீங்கள் வேறு ஓ கீழே அதையே மறைச்சிட்டாங்க, உங்களோடதும் கீழே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், சின்னதாக கேட்டதுனால தெரியுங்க தெரில ஏதோ வச்சுருக்காங்க இந்த இதில். பட் நிறையா போஸ்டர்ஸ் நானே பார்த்தேனே உங்களோட இருக்கிறது, இந்த ஒரு போஸ்டர் இந்த பாருங்க மக்களை எப்படி போய் சொல்கிறாங்க, நீங்கள் பார்ப்பீங்க எந்த கட் அவுட்லேயும் ஒரே அஞ்சு கட் அவுட்டில் ஒரே கட் அவுட்டில் என் ஃபோட்டோ இருக்கும், அந்த ஒரு கட் அவுட் என்கிட்ட இருக்குப்பா, அது நான் வந்து இங்கே பாருங்க பாருங்க, ப்ரூஃப் இருக்குது ப்ரூஃப் இருக்குது. லைக் நீங்கள் சொன்னீங்க தட் காப் கதை ரொம்ப இதாக இருந்துச்சு, எனி திங் ஃபனி ஹேப்பன் இன் த ஷூட்டிங் ஸ்பாட் சம்திங், பிகாஸ் இட்ஸ் வெரி சீரியஸ் ஃபிலிம்ல. ஸோ அந்த சீரியஸ் ஃபிலிம் இருந்தாலே ஹாவ் யூ என்ஜாய்ட் த ஷூட்டிங், அந்த சத்ரு படத்தோட ஷூட்டிங் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? சத்ரு வந்து என்னென்னா இதுதான் சொன்ன மாதிரி, என்னதான் ஒரு சீரியஸ் ஃபிலிமாக இருந்தாலும் ஷூட் அப் இட் இஸ் ஃபன் ஃபில், ஒரு ஒரு சீரியஸ் ஃபிலிமாக இருந்தாலும் வி என்ஜாய்ட் ஷூட்டிங் சத்ரு. பாண்டிச்சேரியில் ஒரு சாங் ஷூட் பண்ணோம், இந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஜானர்
இல்லை ஒரு 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 பக்கா கமர்ஷியல் ஃபிலிம் வந்து நிறைய பேர் என்ன ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கும் இது ஒரு அட்டெம்ட் தான், இந்த ஜானராகவே எனக்கு ஒரு அட்டெம்ட் தான். பட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஒரு காப்னு இது பண்ணுறப்போ ஜென்ரலாகவே அந்த யூனிஃபார்முக்கும் ஒரு இதுக்கும் ஒரு ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, இட் வாஸ் தேர். பட் ஆனால் எல்லா காப் படத்துலேருந்து சத்ரு வில் பி என்டையர்லி டிஃப்ரெண்ட், பிகாஸ் காப் படம்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து எந்த இடத்துலையுமே சத்ருவில் இருக்காது. அதுதான் காப் கேரக்டரைசேஷனில் இருக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமாக தான் தெரியும். உங்கள் ஃபில்மோகிராஃபி பார்த்தீங்கன்னா யூ ஆல்வேஸ் சூஸ் சென்சிபிள் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் யூ கம் அக்ராஸ் வித் அ வெரி சீரியஸ் அண்ட் மக்களுக்கு ரிலேட் ஆகிறத கேரக்டர்னும் பேசிக்லி ரியலிஸ்டிக் கேரக்டர் நீங்கள் சூஸ் பண்ணீங்க. ஸோ சத்ரு படம் ஆல்சோ சம்வேர் வெரி க்ளோஸ் டு த கிருமினோ கிருமி தட் ஃபிலிம். ஸோ அதுக்கு சூஸ் பண்ணீங்களா இந்த ஸ்கிரிப்ட்? உங்களுக்கு சுஷ்டிக்கிட்ட ஒர்க் பண்ணது சான்ஸ் கிடைச்சிருக்காது தான் நீங்கள் வரைக்கும். இல்லை ஆக்சுவலாக என்னென்னா கிருமி டூ மாதிரி தான் சத்ரு இருக்கும், பிகாஸ் கிருமியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் போலீஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணுற ஒரு ஒரு யதார்த்த ஒரு பையன் வந்து இப்போ போலீஸ் ஆயிருந்தான்னா அவனோட அவனோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும், என்ன பண்ணணும்னு நினைப்பான். அப்படி இருக்கிற ஒரு வேறு ஜானரில் ஒரு க்ரைம் த்ரில்லர் ஆக்ஷன் ஃபிலிம் தான் சத்ரு. அதாவது என்னென்னா அந்த ரியலிஸ்டிக்னஸ் எவ்வளோ தூரம் மேட்ச் பண்ண முடியுமோ அதை மேட்ச் பண்ணியிருக்கோம், பிகாஸ் அதான் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் காப் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்கிறது காரணமும் அதுதான். எவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து எனக்கு அது கனெக்டபிலிட்டி ரொம்ப பிடிக்கும். நம்ம நம்ம படம் பண்ணுறது மக்கள்கிட்ட போய் சேர்றப்போ நம் அவங்க பார்க்குற ஒரு விஷயமா இருக்கணும், இல்லை அவங்க ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நினைப்பேன். உங்களுக்கு தெரியும்ல நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் அம்ரீஷ் சார் இல்லைல்ல இருக்குல்ல. ஸோ வென் யூ வர் ஷூட்டிங் வித் ஆர் டிரெக்டர் நவீன் சார், அவங்கே வென் ஹி வாஸ் எக்ஸ்பிளைனிங் டு யூ த சீன்ஸ் அண்ட் அவங்க சொந்த ஆர் ஆர் போட்டு ஹி வில் எக்ஸ்பிளைன் நோ. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். என்ன அவங்க அம்பரீஷ்கர் ஒரு ஃபுல் ஆன் காம்படிஷன் கொடுத்தால, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அம்பரீஷ் அவங்க தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அச்சம் நீங்க அப்படிங்கிற ஒரு சாங் அவரே பாடியிருக்காரு. நானே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது அவர் தான் பாடியிருக்காருன்னு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. கேட்டப்போ பிரதர் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போது பிரதர் இந்த வாய்ஸ் எப்படி இருக்குது, என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வாய்ஸ் டெப்த்தாக இருக்காருன்னு. ஆ நல்லாயிருக்கு பிரதர் ஏன் அப்படின்னு சொன்னேன். இல்லை பிரதர் அதான் நான் தான் பாடியிருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு வார்த்தை சேர்த்து சூப்பராக இருக்குது பிரதர் வேறு லெவலில் இருக்குது அப்படின்லாம் வேறு சொல்லியிருக்கேன். ஸோ சாங்ஸும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் சரி படத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பரியேறும் பெருமாள் ஃபிலிம் ஆஃப் யுவர்ஸ், பரியேறும் பெருமாள் வந்து இட் இஸ் ஒன் பெஸ்ட் திங் விச் ஹஸ் ஹேப்பன் டு மை லைஃப் கெரியர்னு சொல்லுவேன், பிகாஸ் அது ரொம்ப பெருமையான படம். அந்த படம் பெரிய ஹிட்டு, அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு, நிறையா அவார்ட்ஸ் ரெக்கக்னிஷன், இதெல்லாம் தாண்டி அந்த படம் பண்ணதுக்கே நாங்கள் எல்லாருமே ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு படம் தான் பரியேறும் பெருமாள். ஸோ நிறைய பேர் மீன் லைக் பரியேறும் பெருமாள் பார்த்ததுக்கப்புறம் அதே மாதிரி படம் பண்ணுங்கள் அதே மாதிரி படம் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. பரியேறும் பெருமாள் வந்து மறுபடியும் ஒரு 10 படம் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு படம் அந்த மாதிரி அமைஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி தான் பரியேறும் பெருமாள். ஸோ சத்ரு வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃபிலிம் அதிலிருந்து. ஸோ எல்லா ஜானர்ஸும் ட்ரை பண்ணணும், எல்லா கலர்ஸ்லேயும் நம்ம மீன் லைக் ஒவ்வொரு படங்களும் இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசையாக இருந்திருக்கு, புதுசாக இருக்கணும்னு. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும், அதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்கும். எல்லாருமே நமக்கு தெரியும் ஆல் மீடியா பீப்புள் ஆர் ஆஸ்கிங் தட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பேராக இருக்கோம் இந்த படத்தில். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். நான் நல்லா தான் சொல்லியிருக்கேன், ஸோ நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு பதிலாக கம்மன் நீங்களே சொல்லிடுறீங்களா உங்களை பற்றி? இல்லை நல்லா சொல்லி இல்லை சிருஷ்டி வந்தவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, பயங்கர பர்ஃபார்மர், வேறு லெவல் ஆர்டிஸ்ட், இதெல்லாமே வந்து வேறு வேறு லெவல். கேமரா முன்னாடி நின்னாங்கன்னா அவ்வளோதான். யாரு இல்லை இல்லை வேணாம் 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 இல்லை இப்போ இப்போ வேணாம் கேமரா இருக்குது வேணாம். இல்லை என்னவாக இருந்தாலும் ஷீ இஸ் வெரி டெடிக்கேட்டிவ், நல்ல படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற நிறையா பேசுகிறப்போ இந்த மாதிரி படம் பண்ணும் அந்த மாதிரி படம் பண்ணும் அப்படிங்கிற டாக்ஸை நிறையா பேசுவாங்க. ஸோ அவங்க கெரியர்லேயும் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அந்த கதைக்கு அந்த கேரக்டர் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷீ இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட்.
கண்டிப்பாக கண்டிப்பாங்க. இது அது வந்து அதாவது இட் இஸ் லைக் கதை டிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க நம்ம என்னத்தை போய் நீங்கள் வேறு அவங்க எதாவது சப்போர்ட் பண்ணி நம்மளை பார்த்து எதாவது பண்ணிங்கன்னா சரி, எதாவது பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்களா மேடம்? இங்கே பெரிய ஆள் அவங்க தான். I'm a very chota, 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 very small. Okay, it's support you, Nana. We have a great friendship, so... March 8th, Chatru, theaters la varapodu. Please do watch it in theaters. Kandipa, ungalku oru entertaining, oru interesting ana commercial film ah irukum. Indha padatha neenga eppadi support panni, indha padathoda feedbacks da marubadiyum adutha padangal choose pandradhukkundana oru element ah nenikira, oru step ah nenikira. So, ungal comments and ungaloda idu ellame vandha neenga padam paathadhukapra kandipa share pannunga. March 8th, don't forget. Thank you.